ஹாய், ஹலோ, வணக்கம். ஸோ போன வீடியோவில் வந்து ஏஐனா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன, மெஷின் லேர்னிங்னா என்ன எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் டெக்னிக்கல் கண்டென்ட் பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் லீனியர் ரிக்ரெஷன். இது மெஷின் லேர்னிங்கில் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மெத்தட் தான், பட் இது டீப் லேர்னிங்கில் இது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. என்னங்கிறத பார்க்கலாம். மெஷின் லேர்னிங் தெரிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, டேட்டா வந்து எப்படி இருக்குன்னா, டேபிளில் இருக்கும். டேபிளில் வந்து நிறைய ரோஸ் இருக்கும், நிறைய காலம்ஸ் இருக்கும். அதில் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபீச்சர்ஸுங்கிறது என்னென்னா, உங்களோட டேட்டா பேஸில் இருக்க காலம்ஸ். அது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டேட்டாவுக்கு காலம் என்னென்ன, சீரியல் நம்பர், நேம், ரோல் நம்பர், ஏஜ், ஜெண்டர், அப்புறம் எவ்வளோ மார்க், இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் இருக்குன்னா, இதெல்லாம் வந்து உங்களோட ஃபீச்சர்ஸ். ஓகே, அதில் காலம்ஸ் வந்து ஃபீச்சர்ஸ், ரோஸ் வந்து சாம்பிள்ஸ். காலம்ஸ் நம்பர் வந்து மாறாது, பத்து காலம் இருக்குன்னா பத்து காலம் தான் இருக்கும் உங்களுக்கு. ரோஸ் நம்பர் வந்து ஏறிக்கிட்டே போகும். நீங்கள் புதுசாக ஒரு டேட்டா நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ரோ வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா. இதில் வந்து ஃபீச்சருங்கிறது என்னென்னா, உங்களோட டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் திங். அதில் சில ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, அதை வந்து நம்ம கரெக்டாக என்னங்கிறத பார்க்கணும். இப்போ சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீச்சரோட வேல்யூ ஏறும்போது அவுட்புட்டோட வேல்யூவும் கிட்டத்தட்ட ஏறும். இப்போ நீங்கள் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர் வந்து நம்பர் ஆஃப் ரூம், ஹவுஸ் ஏரியா, இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீச்சர்ஸ். பிஹெச்கே, எத்தனை பெட்ரூம்ங்கிறது அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாகும், நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிற ஹவுஸோட ப்ரைஸு. ஓகே, அதே மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீடு வந்து பழைய வீடு, ரொம்ப நாள் இருக்கிற வீடு அப்படின்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து அதுக்கு யூசேஜ் அதிகமாக இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகணும். ஸோ சில ஃபீச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், சில ஃபீச்சர்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகே, சில ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸே இருக்காது. கலர் ஆஃப் த ஹவுஸ், இப்போ வந்து ஹவுஸு கலர் வந்து வெள்ளை கலரில் இருந்தால் அதிக ப்ரைஸு, பச்சை கலரில் இருந்தால் அதிக ப்ரைஸு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கலர் ஆஃப் த ஹவுஸ் வந்து ஒரு ஃபீச்சர் தான், பட் ஆனால் அது வந்து அவுட்புட்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே, ஸோ ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபீச்சர்ஸும் மாறும் மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கில். இப்போ ஸ்பேம் டிடெக்ஷன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வேர்டு இருக்கா, பிஸ்னஸ்ன்ற வேர்டு இருக்கா, லாட்ரிங்கிற வேர்டு இருக்கா, அதை வச்சு நம்ம வந்து ஸ்பேமா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். டாலர் நேம் இருக்கா, பேங்க் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறது. ஸ்பீச் ரெகக்னிஷனில் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, உங்களோட பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஃபீச்சர்ஸ் அல்லது ஆடியோ டேட்டா. ஓகே, இப்போ ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது அப்படின்னா, உங்கள் ஃபீச்சர்ஸ் வந்து ஜஸ்ட்டு இமேஜ், இமேஜோட பிக்சல்ஸ் தான் வந்து ஃபீச்சர்ஸ். இப்போ ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறீங்க, ஒரு ட்வீட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, வேர்டு தான் ஃபீச்சர். ஓகே, குட், மூவி வந்து நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது அப்படின்னா, இதுதான் வந்து ஃபீச்சர், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, படம் நல்ல இல்லை மொக்கை அப்படின்னா, மொக்கைங்கிறது ஒரு ஃபீச்சர். ஓகே, அதெல்லாம் நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ். ஓகே, அதுதான் ஃபீச்சர். ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், அல்லது ஃபீச்சருக்கு வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸே இல்லாமல் இருக்கலாம். இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம வந்து கொரலேட் பண்ணணும், சரிங்களா. அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் தான் வந்து வெயிட்ஸ். வெயிட்ஸுங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் நம்ம அசோசியேட் பண்ண போகிற ஒரு பர்டிகுலர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வேல்யூ. ஓகே, இப்போ பிஹெச்கே அதிகமாகும் போது உங்களோட வெயிட்ஸ் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கணும். ஓகே, ஏன்னா பாசிட்டிவாக கோரிலேட் ஆகிருக்கு. ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருந்ததுன்னா உங்களோட ப்ரைஸ் வந்து கம்மியாகணும். அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிற அந்த வெயிட் இருக்குல்ல, அது வந்து நெகட்டிவில் இருக்கணும், அது வந்து சின்ன நம்பராக இருக்கணும். இப்போ உங்கள் ஃபீச்சர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லை அப்படின்னா, வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ போயிடும். ஓகே, அதுக்கு வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லை அப்படின்னு. ஸோ எக்ஸுங்கிறது ஒரு ஃபீச்சர், அதோட நீங்கள் வந்து ஒரு வெயிட்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, அது வந்து டபுள்யூ. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் சம் பண்ணீங்கன்னா வரப்போகிற அவுட்புட் தான் வந்து ஒய், அதுதான் நீங்கள் ப்ரெடிக் பண்ண வேல்யூ. ஓகே, லீனியர் ரிக்ரெஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை ப்ரெடிக் பண்ண போகிறோம். ஓகே, ஹவுஸ் ப்ரைஸாக இருக்கலாம், அல்லது ஒரு வெதராக இருக்கலாம், அல்லது என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனியோட சேல்ஸாக இருக்கலாம். ஓகே, சேல்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தானே வரும் உங்களுக்கு. இத்தனை ஆயிரம் ரூபா அல்லது இத்தனை லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதுக்கு பேர் லீனியர் ரிக்ரெஷன். ரிக்ரெஷன்னா ப்ரிடிக்ஷன், லீனியர்னா
யூசிங் எ லீனியர் மாடல். அது என்ன லீனியர்ங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மாடல் ட்ரெயின் பண்ணும்போதே இந்த வெயிட்ஸ் இருக்குல்ல, இந்த வெயிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங்கிறது நத்திங் பட் இந்த வெயிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? யூசிங் சம் மெத்தட்ஸ். வெயிட்ஸ் இனிஷியலாக எப்படி இருக்கும்னா ரேண்டமாக இருக்கும். ஸ்மால் நம்பர் 0.005 மைனஸ் 0.00025 அந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் ரேண்டம் நம்பராக இருக்கும். அதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு காஷியன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த காஷியன் ஃபங்க்ஷனுக்கு மீன் வந்து ஜீரோ கொடுப்பாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அல்லது வேரியன்ஸ் வந்து ஸ்மால் நம்பர் கொடுப்பாங்க, லைக் 1.1 அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிற அந்த ரேண்டம் வெயிட்ஸ் வந்து எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா ஜீரோ மீன் வரும். அதோட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன் ரேண்டம் வெயிட்ஸ் வச்சு நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஃபீச்சருக்கு எவ்வளோ வெயிட் கொடுக்குறதுங்கிறது நமக்கு தெரியாதுங்க. அது வந்து ஒரு ப்ராப்ளமுக்கு 100 ஃபீச்சர் இருக்கலாம், 100 ஃபீச்சருக்கும் நம்ம வந்து எவ்வளோ வெயிட் கொடுத்து அதை மல்டிப்ளை பண்ணோம்னா இவ்வளோ அவுட்புட் வருங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் மெஷின் லேர்னிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெஷின் லேர்னிங்கில் அந்த வெயிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது லேர்ன் பண்ணிக்கும். அது எப்படி லேர்ன் பண்ணுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் வெயிட்ஸ் வந்து ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ண போகிறோம், த்ரூ த ட்ரெயினிங் அந்த வெயிட்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம். டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங் நத்திங் பட் லேர்னிங் த வெயிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே, சிம்பிள் கேஸ். லெட்ஸ் டேக் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், லீனியர் ரிக்ரெஷன். ஓகே, இன்னொரு ஒரு கேஸ் இருக்குது, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற வேல்யூ 0 to 1 குள்ளே. 0 to 1 குள்ளேன்னா அது வந்து இன்னொரு வேர்ட்ஸில் வந்து எப்படி சொல்கிறேன்னா கிளாசிஃபிகேஷன் சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜில் வந்து கேட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா அவுட்புட் வந்து நம்ம 25, 30, -20 அப்படின்னு சொல்ல முடியாது. அவுட்புட் வந்து ஒரு ப்ராபபிலிட்டியில் தான் கொடுக்க முடியும். அப்போ வந்து அது 0 to 1 குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னென்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ரிக்ரெஷன்னா 0 to 1 அதை நம்பரை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், நம்பரை ப்ரெடிக் பண்ண போகிறோம். பட் அதர்வைஸ் இட் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? ஓகே ஓகே, சிம்பிள் கேஸ். லீனியர் ரிக்ரெஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் வந்து நம்மளோட டேட்டா, ஒய் வந்து நம்மளோட அவுட்புட், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற வேல்யூ. ஒரே ஒரு ஃபீச்சர் தாங்க இருக்குது, ஒரே ஒரு எக்ஸ் ஃபீச்சர் இருக்குது, நிறைய ஒய் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, ஃபார் ஈச் ஒக்ஸ் ஃபீச்சர் தெர் இஸ் ஒய் ஃபீச்சர். இந்த டாட்லாம் எங்கே வந்திருக்கு அப்படின்னா இந்த டாட்லாம் வந்து ஜஸ்ட் சாம்பிள்ஸ். எத்தனை டாட் இருக்குன்னா எம் டாட் இருக்குது. ஓகே, உங்களோட டேட்டா செட்டில் எம் சாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியுது இந்த டேட்டா எக்ஸ் வந்து ஏறும்போது ஒய்யோட வேல்யூ வந்து ஏறுது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சாம்பிள். ஓகே, இப்போ லீனியர் ரிக்ரெஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஜஸ்ட் ஒரு லீனியர் மாடல் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த லீனியர் மாடல் தான் இந்த லைன், ரெட் லைன். ஓகே, லைனுக்கு ஈக்குவேஷன் என்ன, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. ஓகே, இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற வேல்யூ. இது நம்ம எப்படி சொல்லணும்னா ஒய் கேப்னு சொல்ல போகிறோம். ஓகே, அப்புறம் எம்ங்கிறது என்னென்னா ஸ்லோப்பு. ஓகே, இந்த ஸ்லோப் என்னென்னா எத்தனை டிகிரி ஆங்கிள் இருக்குங்கிற மாதிரி. இப்படி இருக்கும், சாரி, இப்படி இருக்கு, இப்படி இருக்கா? ஓகே, இப்படி இருக்கு. என்ன அது இப்படி இருக்கா? ஓகே, இப்படி இருக்கு. சாரி, எனக்கு கேமரா வந்து சிங்க் ஆகலை. ஓகே, உங்கள் மாடல் வந்து இப்படி இருக்கு. ஓகே, இப்போ எம் பாசிட்டிவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மாடல் இப்படி இருக்கும். எம் வந்து ஜீரோவாக இருக்கும்போது உங்கள் மாடல் வந்து இப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே, அப்படின்னா ஸ்லோப் இல்லைன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுனா உங்கள் மாடல் வந்து இப்படி ஆயிரும், சாரி, இப்படி ஆயிரும் இந்த மாதிரி. ஓகே, என்ன சொல்ல வரேன்னா இதுதான் நம்மளோட வெயிட்ஸுங்க. பாசிட்டிவாக கோரிலேட் ஆகிடுச்சுன்னா இந்த வெயிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், நெகட்டிவாக கோரிலேட் ஆகிடுச்சுன்னா இந்த நெகட்டிவ் வந்து வெயிட் வந்து நெகட்டிவில் இருக்கும். ஓகே, இதையும் நம்ம எதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுதான் எக்ஸ், உங்களோட எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வேல்யூ. ஓகே, பிங்கிறது என்னென்னா பயாஸ் ஆர் இன்டர்செப்ட். பியோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னா பி ஜீரோவாக இருந்துச்சுன்னா உங்களோட லைன் வந்து ஆரிஜினில் போகும். ஓகே, பி தான் வந்து உங்களோட மாடல் வந்து எங்கே ஃபிட் பண்ணுங்கிறது சொல்லும். வெதர் இங்கே ஃபிட் பண்ணுமா அல்லது இங்கே ஃபிட் பண்ணுமா அல்லது இங்கே ஃபிட் பண்ணுமா அப்படின்னு. இப்போ பி வேல்யூ வந்து இங்கே உங்களுக்கு 5 இருக்கு. ஓகே, பி தான் வந்து உங்களோட மாடலை வந்து எந்த இடத்துல ஃபிட் பண்ணுங்கிறத சொல்லும். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்க ஸ்லோப் எம் தான் உங்களோட வெயிட்ஸ் டபிள்யூ, அங்கே இருக்க பி தான் பயஸ். ஓகே, இப்போ இது ஒரு சாம்பிளுக்கு, சாரி, ஒரே ஒரு ஃபீச்சருக்கு மட்டும் இருக்கு. இப்போ சப்போஸ் வந்து 5 ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா X1, X2, X3, X4, X5 இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிற வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா W1, W2, W2, W3, W4 இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் 1 பயாஸ் இருக்கும். இப்போ 5 ஃபீச்சர் இருந்துச்சுன்னா உங்களோட பேராமீட்டர்ஸ் வந்து 5 பேராமீட்டர் ப்ளஸ் 1 பயாஸ், 5 வெயிட்ஸ் ப்ளஸ் 1 பயாஸ். அந்த 6 பேராமீட்டர் இருக்குல்ல, அதை தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ண போகிறீங்க. சரிங்களா?
இதுதான் லீனியர் ரிக்ரெஷன். இப்போ நியூ எக்ஸ் வருது இந்த இடத்துல, சிக்ஸ்டி கிட்ட வருது அப்படின்னா ஒய் கேப் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிற வேல்யூ எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். இதில் நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒய் கேப் வேல்யூ இருக்கும். ஒய் கேப் வேல்யூவும் ஆக்சுவல் ஒய் வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்காது, நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டாட்டுமே அந்த லைன் மேலே வரல, சில டாட்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கு, ஆனாலும் ஒரு லீனியர் மாடல் வச்சு நம்ம வந்து அதை அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து அதை ஃபிட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ வெதர் ஒரு மாடல் வந்து நல்ல மாடலாக இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூக்கும் ஆல்ரெடி இருக்கிற அந்த ஆக்சுவல் ஒய் வேல்யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இதுக்கு பேர் என்னென்னா மீன் ஸ்கொயர்ட் எரர். ஓகே, என்ன பண்ணுறோன்னா ப்ரெடிக்டட் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ எடுத்து ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறோம், ஒன் பை எம் போடுறோம். ஒன் பை எம் போட்டிங்கன்னா ஹவு மச் எரர் யூ ஆர் ஆக்சுவலி மேக்கிங் ஃபார் அ சிங்கிள் சாம்பிள், ஒரு சாம்பிளுக்கு ஆவரேஜாக எவ்வளோ எரர் வருதுங்கிறத நீங்கள் இந்த மீன் ஸ்கொயர்டை வச்சு பண்ணலாம். இதுலேயே மீன் அப்சலூட் எரர் கூட பண்ணலாம். மீன் அப்சலூட் எரரில் இந்த அப்சலூட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்கொயர் வராது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அது பேர் வந்து எம் ஏஇ மீன் அப்சலூட் எரர். சரிங்களா? அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெனிஃபிட் ஆஃப் ஸ்கொயரிங், ஏன் இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கொயர் கொடுக்கும்போது நமக்கு எல்லா வேல்யூமே பாசிட்டிவாக வரும், அது ஒரு மேட்ரு. அப்புறம் இன்னொரு மேட்ரு என்னென்னா, இந்த பக்கத்தில் இருக்க சாம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, டாட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பக்கத்தில் இருக்க டாட்ஸோட எரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், லைக் பாயிண்ட் ஒன். இப்போ அந்த பாயிண்ட் ஒன்னோ எரரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் பண்ணுற எரர் வந்து இன்னும் சின்னதாகும், 0.001 ஆகும். இப்போ இந்த டாட்ஸ் இருக்கு பாருங்க, தூரமாக இருக்க டாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எரர் வந்து அதிகமாக இருக்கும், எரர் வந்து மேபி 10 இருக்கும். ப்ரிடிக்டட் வேல்யூ வந்து 10 இருக்கும், ஆக்சுவல் வேல்யூ 20 இருக்கும். 20-10 போட்டிங்கன்னா -10, அதோட நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 வரும். இப்போ இதோட பியூட்டி என்னென்னா, பக்கத்தில் இருக்க சாம்பிள்ஸோட எரருக்கெல்லாம் நம்ம வந்து கம்மி பெனல்ட்டி தரோம், தூரத்தில் இருக்க சாம்பிள்ஸோட எரருக்கெல்லாம் அதிக பெனல்ட்டி தரோம். இப்போ நீங்கள் தந்தீங்கன்னா உங்களோட மாடல் இருக்குல்ல இந்த லைனு, இது வந்து மொத்த டேட்டா செட்டுக்குமே ஃபிட் ஆகிற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதுதான் இப்போ நீங்கள் இனிஷியலாக நீங்கள் லேர்ன் பண்ணும்போது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதெல்லாத்தையும் அழைச்சிடலாம். இனிஷியலாக நீங்கள் மாடல் லேர்ன் பண்ணும்போது உங்களோட எம்மும் இந்த பயாஸும் ஜீரோட்ட இருக்கும். ஓகே, ஸ்மால் ரேண்டம் வேல்யூ அப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், உங்கள் மாடல் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும். இப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது உங்களோட ப்ரிடிக்டட் வேல்யூ இங்கே இருக்கும், ஆக்சுவல் வேல்யூலாம் இங்கே இருக்கும், எரர் அதிகமாக இருக்கும். இப்போ ட்ரைனிங்கோட அப்ஜெக்டிவ் என்னென்னா இந்த எரரை வந்து கம்மி பண்ணணும். அப்படின்னா எந்த மாடலை ஃபிட் பண்ணோம்னா, இப்படி இந்த மாடலை ஃபிட் பண்ணும்போது எந்த மாடலுக்கு எந்த எம்முக்கு எந்த பிக்கு நம்மளோட எரர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்படி இருக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா அப்படியே அப்டேட் ஆகும் மாடல், அப்படியே அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி கடைசியில் என்னென்னா அழகாக எல்லா டேட்டாவையும் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் வரும். நான் வரையும் போது உங்களுக்கு கோணலாக இருக்குது, பட் வந்து லீனியர் மாடல் நேராக தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் லீனியர் ரிக்ரெஷனுங்கிறேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் லீனியர் ரிக்ரெஷனுக்கு. சாரி, லீனியாரிட்டி வர்சஸ் நான் லீனியாரிட்டி. சம்டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து நான் லீனியராக இருக்கும், அப்போ வந்து இந்த மாதிரி லீனியர் வச்சு நம்ம ஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து நான் லீனியர் மாடல் யூஸ் பண்ணும். நான் லீனியர் மாடலுக்கு பேர் என்னன்னா பாலினாமியல் ரெகுரேஷன். ஓகே, அதுக்கு வந்து இந்த மாதிரி டேட்டா இருக்குன்னு வைங்களேன், ஒரு லீனியர் லைன் வச்சு நம்ம வந்து இதை பிரிக்க முடியாது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் மாதிரி நம்ம டேட்டா வச்சு தான் நம்ம வந்து மாடல் வச்சு தான் இதை பிரிக்க முடியும். நான் லீனியர் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பாலினாமியல் ரெகுரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது எப்படி வரும்னா ஒய் ஈக்குவல் டு எம் ஒன் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எம் ஒன் சாரி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுவாங்க. பாலினாமல் டிகிரி 1, 2, 3 அப்படின்னு போடுவாங்க. உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கர்வேஷன் மட்டும் வேணும்னா நீங்கள் பாலினாமல் டிகிரி 2 கொடுக்கலாம், அல்லது ஒரு ஒரு இந்த மாதிரி சைன் கர்வ் மாதிரி வேணும்னா பாலினாமல் டிகிரி 3 கொடுக்கலாம். நீங்கள் பாலினாமல் டிகிரி ஏற்ற ஏற்ற என்ன ஆகும்னா மாடல் வந்து உங்களுக்கு அப்படியே அழகாக அப்படியே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வரும். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி ரிக்ரெஷன் ப்ராப்ளம்ஸில் நான் லீனியர் டேட்டா வரும்போது இந்த பாலினாமியல் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி டீப் லேர்னிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலினாமியல் டிகிரி 1 தான். ஓகேங்களா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாத்தையுமே ஒய் ஈக்குவல் டு டபிள்யூ எக்ஸ் ப்ளஸ் பி இதை வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம சிங்கிள் ஃபீச்சர் மட்டும் வச்சு பார்த்தோம், மல்டிபிள் ஃபீச்சர் வச்சு பார்க்கும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த லீனியர் ரிக்ரெஷன்ங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு சிங்கிள் நியூரல் நெட்ஒர்க் வித் ஒன் ஹிடன் லேயர் ஒன் ஹிடன் நியூரான்.
இந்த நியூரான்னா என்ன லேயர்லாம் என்னங்கிறதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு கம்ப்யூட்டரோட ப்ரைஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம், ஸ்க்ரீன் சைஸ் அது வந்து ஒரு ஃபீச்சர், ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாக பெருசாக ப்ரைஸ் அதிகமாகும், ஹார்ட் டிஸ்க் சைஸ் அது ஒரு ஃபீச்சர், ஓகே ப்ராசிங் ஸ்பீடு அது ஒரு ஃபீச்சர், ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், ரேம் ஸ்பீடு சாரி ரேம் சைஸ் அது ஒரு ஃபீச்சர், பேட்டரி டைம் பேட்டரி ரொம்ப நேரம் நினைச்சுனா உங்களுக்கு ஃபீச்சர் அதிகமாக இருக்கும். சில ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக கூட வரலாம், அதாவது அந்த கம்ப்யூட்டரோட ஏஜ் எத்தனை வருஷம் அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. நிறைய வருஷம் அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சப்போஸ் செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகணும், ஓகேங்களா. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, இது எதுக்குன்னா பயாஸுக்கு, ஓகேங்களா. இது வந்து இன்புட் ஃபீச்சர், இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபிள்யூ அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஓகே. எம் ஒன் சாரி எக்ஸ் ஒன் டபிள்யூ ஒன் பிளஸ் எக்ஸ் டூ டபிள்யூ டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ டபுள் த்ரீ எக்ஸ் ஃபைவ் டபிள்யூ ஃபைவ் பிளஸ் ஒன் இன்ட்டு பயாஸ். இந்த பயாஸ் என்னென்னா ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் பி. இங்கே எம்முக்கு பதிலாக டபிள்யூ, பிக்கு பதிலாக பி, ஓகே பி ஆல்ரெடி இருக்குது, ஓகே. உங்கள் மாடலோட ஸ்லோப் எப்படி இருக்கணும், என்ன ரொட்டேஷனில் இருக்கணுங்கிறத இந்த டபிள்யூ டிட்டர்மின் பண்ணும். இந்த மாடலை எந்த இடத்துல ஃபிட் பண்ணுங்கிறத வந்து இந்த பயாஸ் வந்து டிட்டர்மின் பண்ணும், ஓகே. இதெல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ வந்து இந்த இசட் வேல்யூ, ஓகே ஓகே. இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லணும்னா எல்லாத்தையும் சேர்த்து இசட் ஈக்குவல் டு டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டி எக்ஸ் பிளஸ் பி, இது வந்து அடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அப்புறம் இந்த வர்ற இசட் வேல்யூவை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுப்போம், இதுக்கு பேர் என்னென்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், ஓகே ஜி ஆஃப் இசட் ஒன். இது வந்து ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை மாற்றிக்கலாம், ஓகேங்களா. லீனியர் ரிக்ரெஷனில் இந்த வேல்யூ வந்து லீனியர் ஃபங்க்ஷன், வாட் எவர் இன்புட் யூஆர் கெட்டிங் தட் வில் பி த அவுட்புட். இப்போ சில ப்ராப்ளம்ஸுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் நீங்கள் அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு சில ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூ வேணுமா நெகட்டிவ் வேல்யூ வேணுமா அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஓகே. சப்போஸ் இது வந்து குட் கான்ஃபிகரேஷனா அல்லது பேட் கான்ஃபிகரேஷனா அப்படிங்கிறத நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும். ப்ரைஸ் இல்லை, நல்ல கான்ஃபிகரேஷனா கெட்ட கான்ஃபிகரேஷனா மட்டமான கான்ஃபிகரேஷனா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்போ இந்த அவுட்புட் வேல்யூ எப்படி இருங்க இருக்கும், ஜீரோ டு ஒன் தானே இருக்கும். எதர் குட் கான்ஃபிகரேஷன்னா ஒன், பேட் கான்ஃபிகரேஷன்னா ஜீரோ, ஓகே. அப்போ இந்த மல்டிப்ளை ஆகி வர்ற வேல்யூ வந்து நீங்கள் ஜீரோ டு ஒன்குள்ளே நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ சில ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து அந்த ஜீரோ டு ஒன்குள்ளே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக லேட்டர் பார்க்கலாம், ஓகே. வாட் எவர் அவுட்புட் ஆக்டிவேஷன் கம்ஸ் அதுதான் உங்களோட ஒய் கேப், ஓகேங்களா. இது வந்து உங்களோட ப்ரிடிக்டட் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ டேட்டா செட்டில் ஆல்ரெடி இருக்கும். அது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர் வரும். அப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு அந்த எரரை கம்மி பண்ணுறது. இங்கே வந்துருச்சு பாருங்க, ஒய் கேப் ஈக்குவல் டு ஜி, ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் பிளஸ் பி. டபிள்யூ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இந்த மொத்த வெக்டார் அஞ்சு டபிள்யூ பிளஸ் பி பயஸ், இன்புட்டோட சாரி பயஸோட இன்புட் ஆல்வேஸ் ஒன்றுங்க, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே ஓகே. திஸ் இஸ் த காஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். So why we take the bias? எதுக்கு சாரி why we take the W transpose? W transpose எதுக்கு எடுக்கிறோம்னா உங்களோட X இருக்குல்ல, X வந்து ஒரு காலம் வெக்டார், W வந்து ஒரு காலம் வெக்டார். W transpose எடுத்தீங்கன்னா இந்த W வந்து ரோ வெக்டாராக மாறிடும், இந்த ஒன் பை ஃபைவ் வந்து ஃபைவ் பை ஒன் சாரி ஃபைவ் பை ஒன் வந்து ஒன் பை ஃபைவாக மாறிடும். இப்போ இதை நீங்கள் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒன் பை ஃபைவ் சாரி ஃபைவ் ஃபைவ் பை ஒன், ரொம்ப ரோலிங் ஆகுது, ஓகே. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ஒன் பை ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பை ஒன் வில் பிகம் ஒன் பை ஒன். இப்போ இதுவே உல்ட்டா வருங்கன்னு வைங்களேன், ஃபைவ் பை ஒன் இன்ட்டு ஒன் பை ஃபைவ் போட்டிங்கன்னா ஃபைவ் பை ஃபைவ் வரும். ஆனால் அது நமக்கு தேவை கிடையாது, நமக்கு தேவையான வேல்யூ வந்து ஒரே ஒரு வேல்யூ வேல்யூ தான், அதனால தான் நம்ம வந்து டபுள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் எடுக்கிறோம், ஓகேங்களா. இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ஐ திங்க் தட்ஸ் ஆல். இது எப்படி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதுங்கிறத லேட்டர் பார்க்கலாம். பைய வேற இடையில ஒரு கேமியோ என்ட்ரி கொடுத்துட்டு போயிருக்காரு, நினைச்சிருப்பாரு ராத்திரி நேரத்தில் வேணா தனியாக பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு வேல்யூ வந்து ஒரு மாடல் எடுத்து ஜீரோ டு ஒன்குள்ள அல்லது ஜீரோ ஆர் ஒன்னுக்குள்ள இருக்க வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணுறதுங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 9 ஸ்லைடுக்கு 20 நிமிஷம் நான் எடுத்திருக்கேன், ரொம்ப அதிகமாக நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் கோச்சிக்காதீங்க, ஓகே. ஸோ டில் தென் பாய் பாய். Thank you.